வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம் சூரமொக்க ஹீரோ ஜெய் நடித்து வந்த அட்டர் ஃப்ளாப் படமான பட்டாம்பூச்சி படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. என்ன மனுஷன் அப்பா, என்ன இருட்டு! நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்தாளாக இருந்தா அம்புடுதியா. பட்டாம்பூச்சி எதுக்கு இந்த வாரம் வந்த மற்ற படங்களோட ரிவ்யூலாம் போடாமல் இந்த ஜெய் படத்தோட சென்சார் கட்ஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, வார வாரம் கன்றாவியாக படு மோசமான படங்கள்லாம் குறைஞ்சது ஒரு 4-5 வந்துடுது. அந்த படங்கள்லாம் போய் பார்க்கும்போதே பாதி உயிர் போயிடுது. என்னென்ன அந்த கருமத்துக்குலாம் ரிவ்யூ கொடுக்குறது சொல்லுங்கள். இதில் வேறு ஒரு சிலர் போன வாரம் ரிலீஸ் ஆனால் டி பிளாக், மினியன் இந்த படத்துக்குலாம் ரிவ்யூ எங்கன்னு கேட்குறாங்க. அந்த படத்தெல்லாம் பார்த்து அத்தனை பேருக்கும் கண்ட ரத்த கண்ணீர் தான் வந்தது. இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு சில பண்டில் படங்கள்லாம் வந்திருக்கு. உதாரணத்துக்கு பெஸ்டி, வாட்ச், இன்னும் ஒன்று ரெண்டு இந்தி படங்களும் வந்திருக்கு. அதாவது ஒரு படத்தை கலாய்க்கிறது கூட ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியில் கூட இல்லாத படங்கள் அதெல்லாம். அதெல்லாம் ஏன் எடுக்கிறேன்னு அந்த பொடிக்கருக்கும் தெரியாது, அந்த டேரக்டருக்கும் தெரியாது, படம் பார்க்குற நமக்கும் தெரியாது. நூன் ஷோ கார்னர் சீட் கப்புள் சீட்காக எடுக்கிற படங்கள் அதெல்லாம். அந்த கொடுமையை பார்க்குறத விட நமக்கு தெரிஞ்ச ஜெய்யை வச்சு செய்யலான்னு இந்த பட்டாம்பூச்சி சென்சார் ரிவ்யூக்கு வந்திருக்கேன். பட்டாம்பூச்சியும் லேஸ் பட்ட படம் கிடையாது. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எப்பேற்பட்ட படம்ட்டு. படம் ஒரு கிளாசிக்கல் ரேஞ்சுக்கு போகும்னு நினச்சி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா சென்சாரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கட் போட்டிருக்காங்க அந்த படத்தில், கமல் படம் மாதிரி. சரி வாங்க அந்த கொடுமையை டீட்டெயிலாக பார்க்கலாம். பட்டாம்பூச்சி இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்த டேட் 20/5/2022. இந்த வருஷம் தான் இந்த படம் சென்சாராக இருக்குது, ஒன்றும் பழைய படம் கிடையாது. இந்த படத்தோட டியூரேஷன் 135 minutes 12 seconds, அதாவது 2:15:12 ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸ் இருக்க படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ஓடும். இது ஒரு கிளீன் ஏ சர்டிஃபிகேட் படங்க, அடல்ட்ஸ் ஒன்லி. 18 கீழே இருக்கவங்க இந்த படத்தை பார்க்கவே கூடாது, அப்படி ஒரு படமா. அதுக்குன்ட்டு இதுக்குள்ளே ஏதாச்சும் ஜலபல ஜங்ஸ்லாம் இருக்குன்ட்டு வேறு கண்ணோட்டத்தோடு உள்ளே வந்தீங்கன்னா பாதிக்கப்படுவீர்கள். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஏகப்பட்ட சென்சார் கட்ஸ் இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் குஷ்பு சுந்தர், அவனி டெலி மீடியா, அதாவது சுந்தர்சி தாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசரே, அவராக தேடி வச்சுக்கிட்டா. அப்போ அது இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது சஞ்சய் கோஷ், ரீஜினல் ஆஃபீஸர், சிபிஎஸ்சி சென்னை. பட்டாம்பூச்சி படத்துக்கு மொத்தம் ஒரு 11 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, இன்சர்ட் த டிஸ்க்ளைமர், இந்த ஃபிலிம் இஸ் எ ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன், ஐ மீன் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. இந்த படம் முழுவதும் கற்பனையாவான், படம் பார்க்குற நம்மளுடைய பொழுதுபோக்காகவே இந்த படம் எடுத்திருக்காங்களாம். அப்படியே படம் பெரிய ராட்சசன் 100வது நாள் மாதிரி பார்க்குற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி அவன் கத்தி எடுத்து சைக்கோ கொலகாரனாக மாறிடாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. திஸ் ஃபிலிம் டு நாட் இன்டென்ட் டு ப்ரொமோட் ஆர் என்கரேஜ் த ஆக்ட் ஆஃப் வயலன்ஸ் இன் எனி மேனர். அதான் இந்த மாதிரி வயலன்ஸை பரப்பாதீங்க, இந்த படம் பார்த்து யாரும் கொலகாரனாக மாறிடாதீங்கன்னு ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கிறாங்களாம். விச் ஆர் ஃபுல் ஆஃப் வயலன்ஸ், குரூசம் கில்லிங் அண்ட் பிளட்ஷெட் மே ஹாவ் டிஸ்டர்பிங் இம்பேக்ட். அதே தான் இதில் வர ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், கொலைகள். இந்த படத்துடைய தீம் பூராவுமே கொலகார பயலை பற்றி இருக்கிறதால இந்த படத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுரா அப்படின்னு இந்த படம் எடுத்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கே சம்மந்தம்னா நம்ம என்ன பண்ணுறது? சரி, கட் நம்பர் 2, மியூட் ஆர் பார்ஷலி ரீப்ளேஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் வேர் எவர் இட் க்ளோஸ் த ஃப்ளேம். என்னென்ன டைலாக் மியூட் பண்ணுறான் பார்த்துங்க. கோண பயலே, லூசு, பைத்தியம், தாயொலி, ஏகப்பட்ட கட்ட வார்த்தைகள் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 3, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் கௌரி அட்டாக்கிங், கில்லிங் ஆஃப் விக்டிம்ஸ் பை சுதாகர், ஐ பாப்பிங் அவுட் த பாய், கிராஃபிக் விஷுவல் ஆஃப் ஷோயிங் மவுண்ட்ஸ் வேர் ஒர்க்கர்ஸ் இந்த ஃபிலிம். ஒருத்தனை மண்டபம் அடிக்கும்போது அவன் கண்ணு வந்து வெளியே விழுந்துடும் கிளைமேக்ஸில், அது கிராஃபிக்ஸ் தான். இருந்தாலும் அதை டீஃபோக்கஸ் பண்ணுங்கள், பார்க்க ரொம்ப அருவறுப்பாக இருக்குது அந்த காயத்தை பார்க்கும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் ஷோயிங் இந்தியன் ஃப்ளாக், அதாவது இந்த மாதிரி கேவலமான படத்தில் இந்தியன் ஃப்ளாகை காட்டாதீங்க, எங்கள் மானத்தை வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க சென்சார் கட். அதனால் தேசிய கொடியை மட்டும் காமிச்சிடாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. கட் நம்பர் 5, ரீப்ளேஸ் த நேம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர் இன் சாங், ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட பேர் இருக்கான் தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 6, ரியடியூஸ் பை 50% பார்ஷியல் ரீப்ளேஸ் விஷுவலாக பாய் பீயிங் பீட்டன் பை இஸ் ஃபாதர், அந்த பையன் அப்பனை கொலை பண்ணுற ஒரு சீன் இருக்குது பார்த்தீங்களா, எந்த பையன், நம்ம ஜெய்தான், ஏன்னா அவன் கழுத்தெல்லாம் குத்தி ஓட்டை போட்டு ரத்தம் தெரிக்கிற மாதிரி நோண்டிகிட்டே இருக்கான், ரொம்ப நேரம் நோண்டுறான், படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதை குறைக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 7, டிஃபோக் த விஷுவல் ஆஃப் பிளட் ஊசிங் ஃப்ரம் த ஃபாதர் நெக், அதே தான் நான் சொன்ன அதே சீன் தான், கழுத்துலேருந்து ரத்தம் கொப்பளிக்கிற சீனை பிளர் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 8, டிஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் த சைல்டு ஆம் ஃபாலிங் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் ஃபாதர் ஃபேஸ், குழந்தையோட கை துண்டிக்கப்பட்டு தந்தை முகத்தில் விழுவது போல் ஒரு காட்சி, அதை டிஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 9, ரெடியூஸ் பை 50% பார்ஷியல் ரீப்ளேஸ் த டியூரேஷன் ஆஃப் ஸ்டாபிங் ஆஃப் மெக்கானிக், அண்ட் ஆல்சோ டிஃபோக்கஸ் த ஃப்ரண்ட் ஷாட் ஆஃப் அவுண்ட் இன் ஷாட்,
ஒரு மெக்கானிக்கை குத்தி கிழிக்கிற மாதிரி ஒரு சீனு. அந்த காயத்தை 50% ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட்டமட்டன் ரெடியூஸ் பை 50% பார்ட்லி ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் ஸ்டாரிங் ஃபெர்னாண்டஸ் அண்ட் ஆல்சோ டி ஃபோக்கஸ் த க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் ஆஃப் பவுன்ஸ். நம்ம அண்ணாச்சியை விரட்டி விரட்டி ஜெய் ஒரு சீனில் கொலை பண்ணுவார். படத்தில் ரொம்ப பரபரப்பு சீனை அதை எடுத்து வச்சுருப்பாங்க. அண்ணாச்சி இருக்க சைஸ்க்கு ஜெய் மூஞ்சியில் வேகமாக காரி துப்புனாலே செத்து போயிட்டுருப்பான். ஆனால் அவர் ஜெய்யை பார்த்து பயந்து பயந்து ஓடி பாத்ரூமில் ஒழிஞ்சி கேவலமாக அந்த படத்தில் சாவார். அண்ணாச்சியை குத்தி கொண்டுடுறான். அந்த சீனை 50% ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த சீனுக்கு முன்னாடி சீன் தான் ஜெய்யை கக்கூஸ் கழுவி வச்சிருவார் அண்ணாச்சி. என்ன போலீஸ் ஸ்டேஷனுடைய நாரி போன கக்கூஸை கழுவி வச்சல, உன்னை கக்கூஸ்குள்ளே வச்சே க்ளோஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு பழி வாங்கின சீன் தான் அது. இந்த படத்துலேயே என் நெஞ்ச தொட்ட சீனை தான். என்ன ஒரு ரிவெஞ்ச் பார்த்தீங்களா, கக்கூஸில் ஆரம்பித்த சீன் கக்கூஸ்லேயே முடியுது. கட் நம்பர் 11, டி ஃபோக் த விஷுவல் ஆஃப் பிளட் ஸ்டெயின் பாடி அண்ட் வவுன்ஸ். ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது, அந்த பாடியிலேருந்து வர பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் டிஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தாங்க இந்த படத்துடைய கட்ஸ். இந்த மாதிரி இந்த படத்தில் கத்திரி போடுறதில் டோட்டலாக ஒரு 1:19 படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்த படத்தோட டியூரேஷன் 135.12 மாறி இருக்கு. இந்த படத்தை மட்டும் ஒரு நல்ல உடம்பு இருக்கிறவங்க போய் பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்பு வந்துடும். காக்கா வலிப்பு வந்தவங்க போய் பார்த்தீங்கன்னா கழுத்து திரும்பிடும். சரி, கழுத்து சுழுக்கெடுத்தவங்க இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்ணு வெளியே வந்துடும். என்ன புரியலையா? இந்த படத்தை போய் பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அப்படி ஒரு அபார நடிப்பு ஜெய்கிட்ட இருந்து. வாழ்க ஜெய் ஆர்மி, வளர்க ஜெய்யுடைய உயிர் ரசிகர்கள் சங்கம். நம்ம ஜெய் வந்து நடிப்பில் அசகாய சூரன். பார்த்தீங்களா இந்த சின்ன பயக்குள்ள அப்படி என்ன இருந்திருக்குன்னு. இவன் பட்டாம்பூச்சி அல்ல, காட்டுப்பூச்சி. யாராச்சும் தன்னோட வாழ்க்கையை நினச்சி ரொம்ப கடுப்பாவோ காண்டாவோ இருந்து என்ன செய்யறதுன்னே புரியாமல் துவச்சிட்டு இருக்கீங்களா, இந்த பட்டாம்பூச்சி படத்தை போய் பாருங்கள். இந்த வழியை விட நம்ம வாழ்க்கை எவ்வளோ பரவாயில்லன்னு பரவசம் அடைவீர்கள். அடுத்த சென்சாரில் சந்திப்போம். ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே. நாங்கேண்டா அடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போனோம், வந்து நின்னது குத்தவாடா.